நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பு. மருத்துவ வல்லுநர்களின் அறிவுரையை ஏற்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மாணவர்களுக்கு கற்றல் இடைவெளி ஏற்படுவதை தடுக்கவே பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு. வார இறுதி நாட்களில் கோயில்களில் வழிபாடு நடத்த தடை தொடரும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக மருத்துவ சாதனங்கள் தயாரிப்பு பூங்கா. ஒரகடத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி செவிலியர்கள் தொடர் போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. கண்ணையாகுமார் கட்சிக்கு உண்மையாக இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா விமர்சனம். குழந்தையுடன் சாலையில் கவனமாக செல்லுமாறு இளைஞருக்கு அறிவுரை. அறிவுரை கூறிய அரசு மருத்துவர் மீது சரமாரியாக தாக்குதல். வெள்ளி சூனியத்தை எடுப்பதாக கூறி மோசடி. 3 பெண்களிடம் 80 லட்சம் ரூபாய் பறித்த கும்பல் கைது. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் பொது விடுமுறை. பண்டிகை காலம் வர இருப்பதால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. 10 பேரின் பெயர்கள் அறிவிப்பு. நம்ம News7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.